हेलो आइडियास उंगलुक्कान चैनल ईसिया पडिक्कलाम 10th स्टैंडर्ड नरेय नरेय वीडियोस नम्म चैनल्ल वंदुट्टे इरुक्कु इन्निक्कु एन्न पार्क्कलाम 10th ल इरुंदु साइंस पार्क्कलाम सुरागैन रेफर पण्णि पोडुरेन ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னைக்கு என்ன அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட வீடியோ இது. அசர்ஷன் அண்ட் ரீசன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு வழியாக இதை போடலாம்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அதை ப்ரிப்பேரும் பண்ணிவிட்டேன். உங்களுக்காக இப்போ இந்த வீடியோ வரப்போகுது. ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபுல் அசர்ஷன் அண்ட் ரீசன் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 6 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு சொல்லிடுங்க. புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிலாம் அடுத்தடுத்து போட முடியும். இங்கே வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏபிசிடின்னு என்னன்னு பாருங்கள். இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்து அதோட ரீசனும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அசர்ஷன் ஆர் ரீசன், இது எக்ஸ்பிளனேஷன். ஆர்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆர் ஏஆர்இஆர் அசர்ஷனு ரீசனு எக்ஸ்பிளனேஷன், இது மூணுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்டாக இருந்தது. அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்ட், அதோட எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, இஃப் போத் ஆர் கரெக்ட், ஏ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்ட், ஆனால் எக்ஸ்பிளனேஷன் தப்பு. இது ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் இதோட எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது அப்படிங்கிறது தான் இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இன்னமும் சூப்பர். அசர்ஷன் கரெக்டு, ரீசன் வந்து தப்பு, இதில் வந்து இது தப்பு இது கரெக்ட், அவ்வளோ. இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அசர்ஷன் ரீசன் அப்படி ஈஸியாக சொல்லிடலாம் என்னென்னு. இப்போ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏஆர்இஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸில் தான் சொல்ல போகிறேன். எப்பயும் போல் நம்ம வீடியோ ஸ்பெஷாலிட்டி ஷார்ட்கட்ஸ் தான் சொல்ல போகிறேன். எக்ஸ்பிளனேஷன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குமே தவிர ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேஜ் நம்பர் வந்து நான் உங்களுக்கு 5 இருக்குது. ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அசர்ஷன் ரீசன் சுராகையில் அசர்ஷன் பாருங்கள். த சம் ஆஃப் த கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டு. கிளாக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாக் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து கிளாக்வைஸ் மூமெண்ட்டு, ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் சம் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கிளாக்வைஸ் மூமெண்ட்டோட சம்மும் ஆன்டி கிளாக்வைஸோட சம்மும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, அதோட ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாக்னால் எப்பயுமே கரெக்டு தான். கிளாக் வந்து டைம் வந்து கரெக்டாக காட்டும்ல, அதை வச்சு தான் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புது படிக்கிறது எல்லாமே. அப்போ கிளாக்கே தப்பாயிடுச்சுன்னா எப்படி? அப்போ அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இது வந்து ஏ கரெக்டுன்றத வச்சுக்கலாம். த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் வேலு இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஜீரோ. இப்போ இந்த பிரின்சிபல்னு வருது. இந்த பிரின்சிபல் வந்து நம்ம எப்படி நினச்சிக்கலாம்னா, நம்ம ஹெச்எம் நினச்சிக்கலாம், பிரின்சிபால் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிரின்சிபால் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து ஜீரோ வாங்குறான், நல்லா படிக்க சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பிரின்சிபல் வந்து ஜீரோ வாங்குவான்னு சொல்கிறது கரெக்டு தான். பிரின்சிபல் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இதுவும் கரெக்டு, ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஆனால் எக்ஸ்பிளனேஷன் வந்து தப்பு. இட்ஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இது நம்ம எப்படி வச்சுக்கலாம்? கிளாக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இதில் பாருங்கள் ரீசனில் ஏதாவது ஒரு கிளாக்குக்கான வேர்டாவது இருக்கா? கிடையாது. அப்போ என்னென்னா, அசர்ஷன் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, ஆனால் இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பிளனேஷன், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்படின்றத நம்ம வச்சு நம்ம புரியுதான்னு பாருங்கள். கிளாக்குன்றதுனால இது கரெக்ட், பிரின்சிபல் வந்து ஜீரோ வாங்குவாருன்னு சொல்கிறதால கரெக்ட், ஆனால் இதுக்கும் இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கிடையாது. அப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் கரெக்ட். ஆப்ஷன் வந்து பி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன். ஃபஸ்ட் க்வெஸ்சன் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்பி தான் உங்களுக்கு செகண்ட் க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அசர்ஷன் என்னன்னு பாருங்கள். இந்த வேல்யூ ஆஃப் ஜி, ஜின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஜி டிக்ரீசஸ் அஸ் ஹைட்டு, ஹைட்டு வந்து டிக்ரீஸ் ஆகுது, டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டெப்த் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஜி ஜின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஜி பொங்கு ஜின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹைட் இன்க்ரீஸு, டெப்த் இன்க்ரீஸ், ஹைட்டு டெப்த்து ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இது வந்து கரெக்டுன்னு வச்சுக்கலாம். ஜி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த எர்த். ஜி நம்ம எல்லாரையுமே சொல்லுவோம், வாங்க ஜி பொங்கு ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். ஜி எல்லாரையும் நம்ம ஜிஜின்னு கூப்பிட்றோம். எல்லாருமே மாசா? எல்லாருமே மாசாக இருக்கிறவங்களா? கிடையாது. அப்போ வந்து ரீசன் வந்து ராங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? பாருங்கள், ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஜீனா வந்து எல்லாரையுமே நம்ம ஜி வாங்க ஜி போங்க ஜின்னு கூப்பிடுவோம். ஓகே, ரைட்டு. ஜீன் நம்ம கூப்பிட்ற எல்லாருமே வந்து மாசா, ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அதோட ரீசனும் வந்து ராங். நான் வந்து ஷார்ட்கட்ஸில் மட்டும்தான் சொல்கிறேன். அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் யூனிட் பார்க்கலாம்.
புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். அதனால தான் இத்தனை நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடாமல் வச்சுருந்தேன். செகண்ட் யூனிட் பாருங்கள். அசர்ஷன், இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஹை, த வெலாசிட்டி ஆஃப் வித் தட் இன் தட் மீடியம் வில் பி ஸ்மால். என்ன என்ன சொல்லியிருக்காங்க? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் ஆர்னு எடுத்துக்கிறேன், ஆர் இன்க்ரீஸ் ஹைன்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி வந்து ஸ்மால்னு சொல்லியிருக்காங்க, அப்போ வெலாசிட்டி வந்து ஸ்மால்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோன்னா அசம்ப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த லைட். பாருங்கள், இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகுது, அப்போ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே? ஓகேவா, இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுனா பை போட்டு போடுவோம், ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, இப்படி தான் போடுவோம். அப்போ ரீசனும் கரெக்டு, இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டு தான். ஆர் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அப்போ ரெண்டுமே கரெக்டு, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டு. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் அசர்ஷன் பாருங்கள். மயோபியா இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் த கான்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐ லென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மயோபியா நம்ம படிச்சிருக்கோம், இதுலலாம் ஐ லென்ஸுன்னு தான் வந்திருக்கும். நமக்கு எப்பயுமே என்ன அசர்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். மயோபியா கேன் பி கரெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே கான்வெக்ஸ்ன்னு வந்திருக்கு, கான்வெர்ஜிங்னு இருக்குங்க, அதை நம்ம கான்வெக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கான்வெக்ஸ்னால் இங்கே கான்கேவ், ஓகே கரெக்டாக இருக்குது. அப்போ ரீசனும் வந்து கரெக்டாக, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஐ சம்மந்தமாக தான் இந்த க்வெஸ்சனே கொடுத்துருக்குறாங்க அசர்ஷன்ஸில். அதுக்கு ரிலேட்டடான ஐங்கிற ஒரு வேர்டே இதில் கிடையாது, அண்ட் இட்ஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அசர்ஷன் எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும். இங்கே கான்வெர்ஜிங் இருக்காது, கான்வெக்ஸ்னு வச்சிங்கன்னா இங்கே கான்கேவ், அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்த க்வெஸ்சனே ஐ சம்மந்தமாக தான், அது நமக்கு இங்கே இல்லை, அந்த வேர்டே இங்கே இல்லை, ஐன்னு ஒரு வேர்டே கிடையாது. அப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் நாட் கரெக்ட், புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி, அசர்ஷன் கரெக்டு, ரீசன் கரெக்டு, எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா, தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் அசர்ஷன், தேர் இஸ் நோ எஃபெக்ட்ஸ். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி அசர்ஷன் கரெக்டாக தான் இருக்கும், படித்து பார்த்துக்கலாம். தேர் இஸ் நோ எஃபெக்ட்ஸ் ஆன் அதர் எண்ட் வென் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஒன்லி ஹீட்டட். ஸோ ராட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, ராட்னு ஒன்று வச்சுக்கலாம், அது ஹீட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீட் பண்ண போகிறாங்க, அவ என்ன சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு சைட் ஹீட் பண்ணால் ராடில் இன்னொரு சைடு அதோட எஃபெக்ட் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சைடு ஹீட் பண்ணுறோம், அதோட அதர் சைடு வந்து எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அசம்ப்ஷன். ரீசன் பாருங்கள், ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் த ராடு. எவ்வளோ இதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்குறாங்கன்னா, லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஹீட் பண்ணுறாங்க, இங்கே ஹீட் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து ஹீட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னவா, லோயர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் அது ஹீட் ஆகிருக்கு. அப்போ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், நம்ம ராடுன்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஹீட்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ராடும் இருக்குது ஹீட்டும் இருக்குது, அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் ஆல்சோ கரெக்டுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதுலேயே செகண்ட் க்வெஸ்சன், கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள் தேன் சாலிட் அண்ட் லிக்விட். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி அசர்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். இது பாருங்கள், கேஸு சாலிடு லிக்விட், அதாவது சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆட்டம் மாலிக்குல்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் வேறு, ஆட்டம் மாலிக்குல்ன்றது வேறையா, அப்போ இதோட ரீசனே வந்து நாட் கரெக்டு. அப்போ அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணலை, புரியும் நினைக்கிறேன். ஃபோர்த் யூனிட்டில் ஃபஸ்ட் க்வெஸ்சனு, அசர்ஷன் வந்து எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம். எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வித் மெட்டாலிக் பாடி ஹாவ் த்ரீ ஒயர் கனெக்ஷன்ஸ். எலக்ட்ரிக்னு சொல்லிட்டாங்க, எலக்ட்ரிக்னாலே ஒயர் இருக்கணும், த்ரீ ஒயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அசர்ஷன் எப்பவுமே கரெக்டு தான். ரீசன் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், த்ரீ பின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒயர்னு இருக்குது, த்ரீ ஒயர்னு இருக்குது. ஸோ ஒயரை வந்து பின்னால் குத்தலாமா, மூணு ஒயரை மூணு பின்னு வச்சு குத்தலாமா, ரொம்ப ரொம்ப தப்பு, அது மாதிரிலாம் குத்தக்கூடாது, நமக்கு ஷாக் அடிக்கும், சும்மா அப்படி ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ த்ரீ பின்னு இருக்குது, அப்போ ரீசனே வந்து தப்பு தான், பின்னை வச்சு யாரும் ஒயர் குத்தக்கூடாது, அப்போ ரீசன் வந்து ராங். சயின்ஸ் டீச்சர் ஏதாவது பார்க்குறீங்களா? ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். செகண்ட் க்வெஸ்சன் அதே மாதிரி, அசர்ஷன் வந்து எப்பயுமே ட்ரூ தானா, இந்த சிம்பிள் பேட்டரி சர்க்கியூட் த பாயிண்ட் ஆஃப் ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையஸ்ட் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பேட்டரியில் இருக்குமா, அப்போ ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் வந்து பாசிட்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் இஸ் கரெக்டு தான். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் த ஹையஸ்ட் பொட்டென்ஷியல். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பேட்ரின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேட்ரின்னா நம்ம கிளாக்ல போடுற பேட்டரி, அப்புறம் காரில் போடுற பேட்டரி, இந்த கார்
பொம்மை கார்லாம் வச்சு நம்ம விளையாடுவோம் அதுக்கு போடுற பேட்டரி அந்த மாதிரி பேட்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படின்னா சிம்பிள் பேட்டரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பாருங்கள் கரண்ட்டுன்னு வந்திருக்கு. கரண்ட் அதெல்லாம் வருமா, கிளாக்ல கரண்ட் வருமா, கார் டாய் கார்லலாம் கரண்ட் வருமா வராது. அப்போ ரீசன் இஸ் ஃபால்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, புரியுதுங்களா உங்களுக்கு இது? தேர்ட் குவெஸ்டின், எல்இடி பல்ப்ஸ் ஆர் ஃபார் பெட்டர் தென் இன்கேண்டசன்ட் பல்ப். ஸோ எப்பயுமே அசோஷன் இஸ் ட்ரூ தான். இப்போ ரீசன் பாருங்கள், எல்இடி பல்ப்ஸ் கன்சியூம் லெஸ் பவர் தேன் இன்கேண்டசன்ட் பல்ப். எல்இடி பல்ப் வந்து கொஞ்சமாக தான் பவர் இழுக்கும் மற்ற பல்ப்ஸை விட. அப்படி அதனால தான் நம்ம எல்லாருமே வீட்டுக்கு எல்இடி பல்ப் தான் போடுறோம். எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க தானே. ஸோ எங்கே எந்த வீடு கட்டினாலும் எல்இடி பல்ப் தான் ரொம்ப மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ எல்இடி பல்ப், அப்போ ரீசனும் கரெக்டு தான். அப்போ அதே மாதிரி எல்இடின்னு இருக்குது, இன்கேண்டசன்ட்னு இருக்குது, ரெண்டு வேர்டுமே இங்கேயும் இருக்குது. அப்போ எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். புரியுதுங்களா, அசோஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, அதோட எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு. யூனிட் ஃபைவ், அசர்ஷன் பார்க்கலாம். எப்பயுமே நான் என்ன சொன்ன மாதிரி அசர்ஷன் இஸ் ட்ரூனே நம்ம போட்டுக்கலாம். த சேஞ்ச் இன் ஏர் ப்ரெஷர் அஃபெக்ட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏர் வந்து ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக சவுண்டு வந்து ஸ்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேஞ்சஸ் ஆகும் சவுண்டோட ஸ்பீடோட சவுண்டும் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பாருங்கள், த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் அ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அசர்ஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒன்று இன்க்ரீஸு டிக்ரீஸுன்னு ஏதாவது சொல்லியிருந்தால் தான் நம்ம ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம எடுத்துக்க முடியும். இங்கே எதுவுமே சொல்லலை, அதை இன்க்ரீஸ்னும் சொல்லலை டிக்ரீஸ்னும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இப்போயுமே நமக்கு அசர்ஷன் கரெக்டு தான், ரீசன் வந்து வெறும் ப்ரொபோர்ஷனல் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரீசன் வந்து ராங்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ரீசன் இஸ் ஃபால்ஸ். புரியுதுங்களா, இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு ஏதாவது வந்துருந்ததுன்னா இன்வெர்ஸ்லியாக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக நம்ம எடுத்துருப்போம். இங்கே அந்த மாதிரி இன்க்ரீஸ்ன்ற வேர்டும் வரல, டிக்ரீஸ்ன்ற வேர்டும் வரல, ஆனால் ரீசனில் வந்து ப்ரொபோர்ஷனல்ன்ற வேர்டு வந்திருக்கு. அப்போ ரீசன் வந்து ராங்கு, ரீசன் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், அசர்ஷன், சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் சாலிட்ஸ் தேன் இன் கேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் அசர்ஷன் இஸ் ட்ரூ தான். ரீசன் பாருங்கள், சாலிட் பொசஸ் எ கிரேட்டர் டென்சிட்டி தேன் தட் ஆஃப் கேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சாலிடு கேஸ்னு இருக்குது, இங்கேயும் சாலிடு கேஸ்னு இருக்குது. ஸோ அதோட ரீசன் வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ரீசன் இஸ் ஆல்சோ ட்ரூ தான். அது எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். சவுண்டு ட்ராவல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல்ஸ்னா என்னது, இப்போ சர்ன்னு போகிறது தான் ட்ராவல்ஸ் சரிங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் ட்ராவல் அப்படிங்கிறது. ட்ரெயினில் போகிறீங்களோ பஸ்ஸில் போகிறீங்களோ ட்ராவல்னால் அதுதான். ஆனால் இங்கே டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. டென்சிட்டின்னா வெயிட் சம்மந்தமானது தானே. ஸோ ட்ராவலுக்கும் வெயிட்டுக்கும் வந்து வந்து ஒரு கனெக்ஷனுமே இல்லை, எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடையாது. அப்போ இட்ஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். புரியுதுங்களா அது உங்களுக்கு? ஸோ சவுண்ட் சாலிடு, சாலிடு கேஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குது. ட்ராவலுங்கிறது வேறு, டென்சிட்டிங்கிறது வேறு. அப்போ எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் கரெக்ட். நம்ம எடுத்துக்கலாம், நம்ம நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கோங்க ஷார்ட்கட்ஸில். சிக்ஸ்த் யூனிட்ல, அசோஷன், நியூட்ரான் இம்பிங்கிங் ஆன் U-235 ஸ்பிளிட்ஸ் இன் டு ப்ரொடியூஸ் பேரியம் அண்ட் கிரிப்டான். ரீசன் என்ன பாருங்கள், U-235 இஸ் அ ஃபிசைல் மெட்டீரியல். எப்பயுமே அசோஷன் கரெக்டு தான். இங்கே U-235, இங்கேயும் U-235 இருக்குது. அப்போ ரீசனும் கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், இங்கே பேரியம் கிரிப்டான் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கெமிக்கல் நேமை வச்சு சொல்கிறாங்க. இது வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, பேரியம் ஆகுது, கிரிப்டான் ஆகுது அப்படின்னு சொல்லி. ரீசனில் பாருங்கள், ஃபிசைல், ஃபிசைல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபிஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா, ஃபிஷ்ஷு. இவங்க கெமிக்கல் நேம் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபிஷ்ஷை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா. அப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து ராங்கு சரிங்களா. அசர்ஷன் கரெக்டு, ரீசன் கரெக்டு, எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்ட் இல்லைங்க. ஃபிசைல் வந்து ஃபிஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அசர்ஷன் பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இஸ் நெசசரி டு எக்ஸிக்யூட் நியூக்ளியர் ஃபியூஷன். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அசோஷன் கரெக்டு தான். ரீசன் பாருங்கள், இங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் த நியூக்ளியா ஆஃப் த ரியாக்டன்ஸ் கம்பைன் ரிலீஸிங் ஹை எனர்ஜி. இங்கே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஹை டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹை எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வேறு, எனர்ஜி வேறு. அப்போ ரீசன் வந்து ஃபால்ஸுங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால் ஹை டெம்பரேச்சர். அப்போ இது கரெக்ட் அப்படின்னா ஹை எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ராங்க, ரீசன் வந்து ஃபால்ஸு. இப்போ செகண்ட் க்வெஸ்சனும் ஃபோர்த் க்வெஸ்சனும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், நான் வந்து சொன்ன மாதிரி அசர்ஷன் வந்து ஃபால்ஸாகவே இருக்காது அப்படின்னு சொன்னேன் இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. இங்கே அசர்ஷன் ஃபால்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இன்ன பீட்டா டிகே, பீட்டான்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரியே தான் எல்லாமே உங்களுக்கு அசர்ஷன் கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும்னு சொன்னேன். அப்போ வந்து பெட்டு வைக்கிறனானே இது தப்பாக தான் இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருப்பீங்க. அப்படி தானே இந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று தப்பாக இருந்தது தான் என்ன மேடம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். பெட்டு வச்சு நான் கேட்குறேன் மேடம் சொல்கிறேங்க. அப்போ பெட்டு பீட்டா, பெட்டா பீட்டான்னு வருது. அப்போ பீட்டான்னு வந்தாலே என்னது உங்களுக்கு, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸு.
ஒன்று ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும், அப்போ இது ஒரு ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்தது வந்து ட்ரூவாக தான் இருக்கும், அப்போ ரீசன் இஸ் ட்ரூன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பீட்டான்னு இருக்குது, அப்போ பெட்டான்னு நீங்கள் என்ன க்வெஷ்சன் கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அசர்ஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரீசன் வந்து ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த்து க்வெஷ்சனையும் அசர்ஷன் ஃபால்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கண்ட்ரோல் ராட்ஸ் பெட்டு வச்சிங்க அப்போ என்ன அது கண்ட்ரோல் ராட்ஸ், எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, எது வேணாலும் தப்பாக இருக்கலாம், எது வேணாலும் கரெக்டாக இருக்கலாம், எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ கண்ட்ரோல் அப்படி கண்ட்ரோல் ராட்ஸ்னு ஒரு வேர்டு வந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், அசர்ஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு நினச்சிக்கலாம். ஸோ அசர்ஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரீசன்ஸ் ட்ரூவாக தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே அசர்ஷன் ரெண்டு தான் ராங்காக இருக்குது. ஒன்று என்னென்ன பீட்டா, அதை நீங்கள் பெட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்போ என்ன சொன்னா நீங்கள், மேடம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பீட்டான்னு வந்தாலும் கண்ட்ரோல்னு வந்தாலும் என்ன நமக்கு அசர்ஷன் ஃபால்ஸ் தான், ரீசன் வந்து ட்ரூவாக இருக்கும். இப்போ இந்த யூனிட் சிக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அசர்ஷன் ரீசன் போட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு க்வெஷ்சன் கேட்குற டைம், உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல நான் செக் பண்ணணும்ல. இப்போ க்வெஷ்சனுக்கு ரெடியாக இருங்க. க்வெஷ்சன் இதோ வந்துடுச்சு, அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது, நாலு ஆப்ஷன்லேயும் எது கரெக்ட் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வித் அ மெட்டாலிக் பாடி ஹாவ் த்ரீ ஒயர் கனெக்ஷன்ஸ், ரீசன் வந்து த்ரீ பின் கனெக்ஷன்ஸ் ரெடியூஸ் ஹீட்டிங் ஆஃப் கனெக்டிங் ஒயர்ஸ். இது எப்படின்னா அசர்ஷன் கரெக்டாக, ரீசன் கரெக்டாக, எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக. எனக்கு நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் ஆன்சர் இருந்தால் சூப்பர், சரிங்களா? ஒருவேளை இந்த ஆன்சர் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, தப்பாக கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட். அப்போ தான் இன்னொரு முறை நீங்கள் தப்பாக சொல்ல மாட்டீங்க, எக்ஸாம்லேயும் தப்பாக ஆகாது. இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.